மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. இல்லறத்திலும் துறவரத்திலும் வெற்றி பெற குணக்கேடுகள் அற்ற ஞானிகள் திருவடியை பூஜை செய்ய வேண்டும். இல்லறத்தார்கள் என்ன செய்ய வேண்டும்? திருஞான சம்பந்தா, திருஞான சம்பந்தர் அவர்களே, மாபெரும் தலைவனே, கடவுளே, நீர்தான் எனக்கு குடும்பத்தை நல்லபடி நடக்க வேண்டும், குடும்பம் நல்லபடி இருக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், கடன் சுமை தீர வேண்டும், விவசாயம் நல்லபடி இருக்க வேண்டும். நான் வந்துட்டு குறைய சொல்ல வேண்டும். குறைவு சொல்லி கேட்டால் நிச்சயம் அருள் செய்வார்கள். காலையில் 10 நிமிடம், மாலையில் 10 நிமிடம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போட்டால் போதும். அதுவே உங்களுக்கு பெரிய பக்தி. எல்லா ஞானிகளும் அருள் செய்வார். அத்தனை பேரும் வெல்ல முடியாத ஒன்றை வென்றவர்கள். எதை வெல்ல முடியாது? பசியை வெல்ல முடியாது, முதுமை வெல்ல முடியாது, காமத்தை வெல்ல முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது. அவர்களாம் வென்றவர்கள். இங்கே சொல்லி சுட்டி காட்டுவதெல்லாம் மரணத்தை வென்றவர்கள், எல்லாம் வென்று வெற்றி கண்டவர்கள், எக்காலத்திலும் இருக்கக்கூடியவர், யுகங்கோடி கோடாகோடி காண்பவர்கள் ஞானிகள், திருமலைதேவனும் காலங்கினாரும். இப்போ அவர்களை பூஜை செய்ததனால்தான் இப்போ இந்த தினந்தினமும் இப்படி காரியம் நடக்குது. இது குணக்கெடு தருவதற்கும் அவங்க ஆசி வேணும். குணக்கெடு இருந்தால் இல்லறத்தமும் செம்மையாக நடத்த முடியாது, துறவரமும் பக்தி நெறியும் செம்மையாக செய்ய முடியாது. அப்போ பக்திக்கு என்ன வேண்டும்? குணக்கெடு இருக்கக்கூடாது. பக்தி செலுத்தினால்தான் குணக்கெடு தீரும். எப்படி செலுத்த வேண்டும்? அடியனுடைய குணக்கேடுகள் பற்றி எனக்கு அடியனுடைய குணக்கேடுகளை என உணர்த்த வேண்டும். உணர்த்தினால் போதாது. அது உன் திருவருளால் குணக்கேடுகள் நீங்க அருள் செய்யணும்னு கேட்க வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு குணக்கேடுங்கிறதுக்கு அவர் நாளுக்கு நாள் ஒரு நாளே முடியாது. உன் செய்த தீவினை இருந்தால் தொடர்ந்து குணக்கெடு இருக்க தான் செய்யும். பொறாமை, ஆசை, கொடும் கோபம், வன் சொற்கள், கீழ்த்தரமான எண்ணம் இருக்க தான் செய்யும். முன் செய்த வினையின் காரணமாக புண்ணியவான்களை பூஜை செய்ய குணக்கேடுகள் உணர்த்தப்படும், நீக்கமும் படும்.